ஹாய் ஹாய், ஹலோ. சிம்பிளாக ஒரு சேமியாவில் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக உப்புமாவாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி ஸ்டைலில் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ பட்டை, கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகாய், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் ரெண்டு மூணு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு எப்பவுமே வெங்காயம் வதக்கும் போது அதில் சால்ட் கொஞ்சம் போட்டு வதக்கினா சீக்கிரமாக வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடும். அது பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை கிரேவி பண்ணும்போதும் சரி, சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கூட போதுமான அளவு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஆனியன் வதக்கும் போது ஒரு 2 மினிட்ஸ் ஆனியன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்ததான் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸ், கேரட்டு, பீஸு, பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து ஃப்ரை பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது கூடவே சேர்ந்து அதுவும் வதங்கிடும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வைக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து ஒரு 60%லேருந்து ஒரு 70% வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், பன்னீர் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. கேரட்டு, பீஸ் எல்லாமும் நல்லா வந்து குக் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமா கேப்சிகம், தக்காளி வந்து ஆட் பண்ணுறேன். இந்த கொடை மிளகாவும் தக்காளியும் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஏன் ஆட் பண்ணல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பன்னீர் வந்து ஃப்ரை ஆகணும். அதுக்கு நம்ம முதலையே தக்காளியும் கேப்சிகமும் ஆட் பண்ணிட்டோம்னா அதில் விடுற தண்ணியில் வந்து இது வதங்காது பன்னீர். ஸோ அதனால் லாஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நான் அணில் சேமியா வந்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை 1.5 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். போதுமான அளவு காஷ்மீர், ரெட் சில்லி பவுடரு, மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, உங்ககிட்ட எந்த பிராண்டு மசாலா இருந்தாலும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 டம்ளர் சேமியாவுக்கு 1.5 டம்ளர் வாட்டர். நான் இங்கே 1.5 டம்ளர் சேமியா போட்டிருக்கேன். ஸோ 2 டம்ளர் தண்ணி வந்து எடுத்துருக்கேன். சேமியா ஃப்ரை பண்ணி பண்ணணும், அதே நேரத்தில் தண்ணி வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. நல்லா கொதிக்கும் போது மேலே நம்ம மூடிட்டு அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது வந்து தம் பிரியாணி மாதிரி தான், தம் போடுற மாதிரி. ஸோ கரெக்டாக 7 மினிட்ஸ் வச்சா போதும். ரொம்ப குழஞ்சி போகாமல் உதிரியான நல்ல எம்மி பிரியாணி உங்களுக்கு கிடைச்சிடும். பாருங்கள், சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. நல்லா எம்மியான ஒரு பிரியாணி கிடைச்சிருக்கு. பர் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நான் கீ சேர்க்குறேன். வா, பார்க்கும்போது நல்லா டெலிஷியஸ், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.